அந்தோனியாருக்கு நிகழ்ந்த 31வது புதுமை. ஒரு நாள் சில வேத விரோதிகள் அந்தோனியார் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் போல பழகி எங்க கூட சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். அந்தோனியாரும் போனாராம். அப்போ அந்த குரூப்போட தலைவர் அந்தோனியார் கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க அப்புறம் நாங்க சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாராம். அந்தோனியார் அவங்க கிட்ட நீங்க இந்த சாப்பாடுல விஷம் கலந்துருக்கீங்க தானே, எனக்கு தெரியும், என்னை கொள்றதுக்கு தானே அப்படின்னு கேட்டாராம். அந்தோனியார் இப்படி கேட்டதை பார்த்துட்டு அந்த குரூப்போட தலைவர் ஆச்சரியப்பட்டாராம். ஆனாலும் ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான், இயேசுவோட தொண்டர் விஷம் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். அதான் அதை சோதிச்சு பாக்குறதுக்காக இப்படி பண்ணியிருக்கோம். அப்புறம் நீங்க இதை சாப்பிடுங்க, உங்களுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொன்னா உங்களையும் உங்களோட மறையுறையையும் நாங்க நம்புறோம். இல்லைன்னா நீங்க சொல்றது எல்லாம் பொய், கட்டுக்கதை அப்படின்னு நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாராம். இதையெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு அந்தோனியார், உங்களுக்கு அந்த கடவுள் மேல நம்பிக்கை வரணும், அதுக்காக நான் இந்த சாப்பாடை சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷம் கலந்த சாப்பாட்டுக்கு மேல சிலுவை அடையாளம் வரைஞ்சி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டாராம். அவருக்கு எதுவுமே ஆகலையா. இதை பார்த்த அந்த குரூப் உங்களோட தவற உணர்ந்தாங்களா, அந்தோனியார் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மனமாற்றமும் பெற்றாங்களாம்.